உபாகமம் 1:31 வேதம் சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல நடக்கும்போது அவங்க கால் வீங்கி போலையாம். காரணம், தேவன் அவர்களை சுமந்துட்டு வந்தாராம். இந்த வீடியோல பாருங்க, ஒரு டாடி தன்னுடைய குழந்தைய கழுத்துல வச்சிருக்காரு. அதே சமயத்துல பின்னாடி இருந்து ஒரு பெரிய வேவ் வருது. அவரு கொஞ்சம் கூட பயப்படல, காரணம் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் சர்ஃபர். ஈவன் அந்த குட்டி குழந்தை அந்த வேவ பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அவன் ஃபேஸ் ஃபுல்லா ஸ்மைலா இருக்கு, அவன் என்ஜாய் பண்ணிட்டு வரா. காரணம் என்ன, என் அப்பா என் கூட இருக்காரு, அவர் கையை என்ன பிடிச்சிட்டு இருக்கு, அவர் என்ன சுமந்துட்டு இருக்காரு, அவர் என்ன விட்டுட மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த குழந்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த டாடியையும் பாருங்க, எவ்வளவு பெரிய வேவ் வந்தாலும் என் குழந்தைய நான் விட்டுட மாட்டேன், அந்த வேவ்க்கு நடுவுல நான் அவனை சேவ் பண்ணுவேன், அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அவர் ஹேண்டில் பண்ற விதம், அந்த குழந்தைய அவர் கேர் பண்ற விதம் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ஒரு உலக தகப்பனே தான் குழந்தைய இந்த அளவுக்கு கேர் பண்ணி அந்த அலைகள் மத்தியில தன் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுவாருன்னா, பரலோக தகப்பன் நம்மள சும்மா விட்டுருவாரா? இந்த உலக தகப்பன்களை காட்டிலும் அவர் 1000 மடங்கு நல்லவரா இருக்கிறதுனாலதான் இந்நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் சுமந்துட்டு இருக்காரு. சோ எவ்வளவு பெரிய பெரிய அலைகள் வந்து பயமுறுத்தினாலும் அந்த குட்டி பாப்பா போல என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நம்மள கேர் பண்ணி சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி நம்மள சுமக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். இத மறந்துடாதீங்க. ஆமே. என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். ஏ